ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சோர்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் பயாலஜி ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து வரது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பிகாஸ் எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, அதனால வந்து பண்ண முடியல. அண்ட் நிறையாவே மெசேஜஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கெல்லாம் நான் வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துறேன். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், கிரிப்ஸுக்கு வந்து சேம் பாக்ஸ் போடுறேன். இது கொஞ்சம் பெரிய பாக்ஸஸாக இருக்கணும், நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து வைன்ஸ் கொடுக்க போகிறோம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வைன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் கொடுக்கணும், ஓகேங்களா? இது ரொம்ப அழகான ஒரு டிசைனு, இவ்வளோ அழகாக இருக்கணும். ப்ரைடலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைடலுக்குன்னு இல்லை, இண்டோ அரேபிக் அல்லது செமி ப்ரைடல் அந்த டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த கிரிட் வந்து மை ஃபேவரட், ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக இந்த கிரிட் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸி போடுறதுக்கு. பட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லுக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் வரேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த சைடு போட போகிறேன். ஸோ தெரியுது ரொம்ப மைன்யூட்டான ஒரு லீஃப் தான். ஒரு இதில் வந்து 3 தான் வருது அப்படின்னா 3 போடுங்க, 4 வருது அப்படின்னா 4 போடுங்க. ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் போட்டால் தான் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் குண்டாகவும் போடலாம், ஆனால் இந்த அளவுக்கு அழகாக இருக்காது. ஒரு மைன்யூட்டான டிசைன் இது, ரொம்ப சின்ன வைன்ஸ், அதாவது நம்ம கிளாஸில் படித்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் குட்டி வைன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபுல் ஹேண்ட்ஸ், அதாவது இங்கே தான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த பாருங்கள், ஸோ ஃபுல்லாக போட்டேன், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி நடுவில் ஐ மீன் அந்த கோடுக்கு கிரிட்டு வந்து போட்டதுக்கு நடுவில் ஃப்ளார் போடுங்க. கோன் வந்து ஸ்ட்ரக் ஆகும்போது பின் வச்சு குத்துங்க, ஏன் அப்படின்னா கோன் கடைசியில் வந்து கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருக்கும், ஸோ அதனால் நமக்கு வந்து போட வராது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் போட்டுருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும். இந்த கேப், இந்த கேப் இருந்தால் அந்த கேப்பில் எப்படி ஹாஃப் போட முடிஞ்சால் ஹாஃப் போடணும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட், தெரியுதுங்களா? நடுவில் கரெக்டாக டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடும் இதெல்லாம் நான் குட்டியாக போடுறேன், பட் நீங்கள் வந்து பெருசாக போடணும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ செமையாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து கிரிட்ஸில் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக நான் போட்டு அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் மோஸ்ட் ஃபெமிலியரான ஒரு டிசைன் தான், இருக்கும் எல்லோரும் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, பார்க்காத இடமே இல்லை. 4 இடத்துல இப்படி டாட்டு பார்க்க ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலே ஒரு வேரியேஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக 4 டாட்ஸாக வச்சு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனை. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதிலே இன்னொரு டிசைன், ஐ மீன் இதையே வச்சு இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்போ இதில் டபுள் லைன் போடுறேன், கொஞ்சம் ஒல்லியாக போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒல்லியாக போட்டுட்டு இந்த இதே டிசைன் மாதிரியே இப்போது இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு அதில் டாட், இது வந்து இன்னும் அழகாக இருக்கும், நல்லா ப்ராமினெண்ட்டாக செம்மையாக தெரியும் கையில். இதுவும் என்னோடய ஃபேவரட், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸில் வந்து இந்த கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 கிரிட் ப்ளஸ் அந்த கிரிட்டும் ஃபேமஸான ஒரு கிரிட்டு. அதில் வந்து இப்போ பிகினராக இருந்தோம் அப்படின்னா டாட் வைக்கும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டாட் வந்து வைக்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரியாமல் ஆகிடும். ஸோ வந்து அது வந்து ஸ்கொயர் போட்ட மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்பீடாக பண்ணோம் அப்படின்னா. அதனால தான் இது வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் இன்னும் அழகாகவும் இருக்கும், ப்ளஸ் டாட் வச்சது அந்த வேரியேஷன் வந்து நல்லா காட்டிடலாம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது அதை விட இப்படி நல்லா இருக்குங்களா? ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து 5th டிசைன் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. சேம் இங்கே போட்ட மாதிரி இங்கே டபுள் கோடு போட்டுட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீஃப் பேட்டர் அப்படிங்களா போட்டு இது மாதிரியே ஃபுல்லாக போடுங்க. நான் வந்து குட்டியாக போடுறேன், நீங்கள் வந்து ஆனால் பெருசாக தான் போடணும், பெருசாக போட்டால் தான் அழகாக இருக்கும். நான் வந்து சரி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுனால தான் சின்னதாக போடுறேன். கையில் போடும்போது இது குட்டியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இந்த மாதிரி போடுங்க,
இதில் இன்னொரு வேரியேஷன் கூட காட்டலாம். இந்த மாதிரி பண்ணி இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒயிட் வந்து கொஞ்சம் நிறையா தெரிகிற மாதிரி இருக்கணும், டார்க்கான இடம் வந்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி இருக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ஒரு இதிலே ஒரு வேரியேஷன் காட்டுறேன். நீங்கள் வந்து இது தனி பாக்ஸஸ் சாப்பிடுங்க, இதுவும் அழகாக இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நாலு கார்னரில் நாலு சர்க்கிள்ஸ் நல்லா ப்ராப்பர் சர்க்கிளாக போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடலாம், இல்லாட்டா ஒரே ஒரு சர்க்கிளாகவும் போடலாம். அப்படி இல்லையா இன்னொரு வேரியேஷன் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு லீஃப் போட்டு அடுத்து அப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எதுவும் ஒரு அழகாக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி உள்ள லீஃப் போட்டு அண்ட் இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள், அதாவது இந்த பாரு இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி ஹாஃப் லீஃப் மாதிரி போட்டிங்கனாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.